ஆஸ்கர் ரேஸ்கா நமஸ்கார், நான் உங்கள் பிரவீன் கேஸ். இது உங்களுடைய இன்னொரு சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதுன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி சீரியல் சைக்கோ, அதாவது பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணம்மாவுடைய பயங்கரமான ஒரு எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நேற்று நம்மளுடைய ஹேமாவை சொன்னார்ல, நான் தாண்டா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்றைக்கும் சொல்கிறாரு, நான் தாண்டா ஸ்கூலுக்கு உப்பு கூட்டிகிட்டு போவோம், அக்கே இனியும் வேலையப்பார் அப்படின்ற அப்போல சரி ரைட் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா மறுபடியும் சொல்கிறாங்க, ஒயிட் ஐடி ஒயிட் டென்ஷன், ஐ எம் கோயிங் டு மை ஸ்கூல், யூ செட்டப் யுவர் மவுத்துட்டுறாங்க. அதுக்கப்புறம் சொன்னதே மறுபடியும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் டேடி டென்ஷன், ஏன்டா உன் பொண்ணுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடினே, உங்கள் அம்மா அங்கே இருந்தாங்களான்னு யோசிச்சியா அப்படின்றாரு. டட்டா டடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணெல்லாம் அப்படி சுருக்கிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து பாத்ரூம் வராமல் இதை தவிச்சிக்கிட்டு இருக்கவங்களுடைய முகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ரியாக்ஷன்லாம் கொடுக்குற நம்ம பாரதி. அதுக்கப்புறம் யோசிச்சு சொல்கிறாரு, எஸ் வேர் இஸ் மை மம்மி அப்படின்றாரு. கால் டு ஜிஎம்எம்எம்எம்எம் ஹாஸ்பிட்டல், தே வில் டெல் யூ அப்படின்றா போல் டக்குன்னு கால் பண்ணுறா போல். கூகுளெலாம் போய் பார்க்கல, அவர் ஏற்கனவே எல்லா இருக்க ஹாஸ்பிட்டல் நம்பரும் சேவ் பண்ணி வச்சிருவா போல். டக்குன்னு கால் பண்ணுறா போல், ஹலோ டாக்டர், மை மம்மி வேர், வாட் ஹேப்பன் அப்படின்றா போல. அவங்க சொன்னாங்க, ஓகே நோ பிரதர், ஷீ இஸ் ஃபைன், நத்திங் டு ஒரி அப்படின்றா போல், ரைட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறா போல, சரி அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்காங்க, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆனாலும் அம்மாவுக்கு இப்படி ஆனதே சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய தாத்தா கேரக்டர் தெரியலையாடா, குடிச்சிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு பைத்தியக்காரன் ஆகி மாதிரி சமையல்காரம்மா அந்த அம்மா இந்த அம்மான்ற சின்னம்மா முதல் கொண்டு எல்லா அம்மாவையும் சொல்லிட்டு, அப்புறம் அப்புறம் நான் எப்படிடா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை வீட்டுன்னு சொல்லுவோம் அப்படின்ற சொல்கிறா போல. இவர் உடனே ஷாக் ஆகி, சரி நான் என் பொண்டாட்டியாச்சி, சாரி என் பொண்ணை கூட்டிகிட்டு நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா போல. சரி ரைட்டு போய் தோலை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பொண்ணை கூட்டிகிட்டு கடகடன் கார் எடுத்து சரன்னு போகிறா போல. போயிட்டு இருக்கும்போது அங்கேயும் மனசில் வந்து நினச்சிட்டே போகிறாரு, என்ன கண்ணம்மா அப்படி ஏமாத்திட்டா, எப்படி இப்படி பண்ணால் ஹேமாவை நம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ். பட் இது எல்லாத்தையுமே ஹேமா சைட்லேருந்து ஓரக்கட்டையில் இந்தா இத்தனால கிறுக்காக தான் இருந்திருக்கான், நமக்கு தான் தெரியாமல் போயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு கண்ணம்மா கிட்ட காட்டுறாங்க. கண்ணம்மா என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி கண்டிப்பாக வந்து நம்மளுடைய வேலையை நான் விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வரும்போது லக்ஷ்மி கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி ஒரு ஷாக், என்னம்மா எப்படிம்மா அதுக்கப்புறம் நம்ம எப்படிமா சமாளிக்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஏன்னா லக்ஷ்மிக்கு வந்து சோறு ரொம்ப முக்கியம், ஏன்னா அது கேட்கவே போதே கேட்குது சோத்துக்கு தொட்டுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு. அது அம்மா சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் இருக்காமல் தைஸ் அது சிப்ஸ் ஏதாவது கேன்டீனில் வாங்கிக்கோ சொல்லாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க, கேன்டீனில் போய் சிப்ஸ் வாங்கிக்கோ அப்படின்றாங்க. சரி ரைட் விடு அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த சாப்பாடுக்கு என்ன வழி அப்படின்னும் போது லக்ஷ்மி கொஞ்சம் பயம் வந்துருச்சு, ஐயோ சாப்பாடு இல்லைன்றாலே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி எனக்கு தான் சாப்பாடு இல்லை, ஹேமாவுக்கு சாப்பாடு தேவைப்படுங்களா அப்படின்றாங்க. ஓகே ஹேமாவுக்கு தேவைப்படும், என்ன பண்ணலாம், சரி உனக்கு பார்க்க வரேன், உனக்கு கொடுக்க வரேன், அப்போ ஹேமாவை சேர்த்து கொடுத்துரு அப்படின்றாங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்குது, நம்மளால் ஹேமாவால் நமக்கு சாப்பாடு கிடைக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் லக்ஷ்மி இருக்காங்க. இவங்களும் ஒரு பக்கம் ஸ்கூலுக்கு போவோம், அந்த பக்கம் பாரதியும் ஒரு பக்கம் ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்கேன். இங்கேருந்து நடுவில் கட் பண்ணி நம்மளுடைய அகில் அண்ட் அஞ்சல் இவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் என்ன போயிட்டு இருந்தா, அகில் சொல்கிறாரு, நம்ம வீட்டில் பழைய பிரச்சனைகள் தான் திருப்பி திருப்பி நடக்குது, ஆனால் வந்து அது ஒரு ஒரு டிசைனாக ஒரு ஒரு மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தெரியாத மாதிரி சொல்கிறாப்பில் ரைட் அதிகம் நம்ம தெரியாத மாதிரியே கேட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஞ்சலி சொல்கிறாங்க நம்மளோட அகில் கிட்ட, ஒன்றும் கவலைப்படாது எல்லாமே சரியாயிடும் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்மளுடைய அகில் சொல்கிறாப்பில் அஞ்சலி கிட்ட என்ன சொல்கிறாப்பிலனா, கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்து குழந்தைய பெற்றுதா, அப்போ தான் வந்து அம்மா அப்பா எல்லாருமே வந்து இந்த பாரதி கண்ணம்மா அப்படின்ற பிரச்சனையை மறந்துட்டு நம்ம குழந்தையோட சந்தோஷமாக இருப்பாங்க. இந்தாலெலாம் பிளான் பண்ணுறாங்கன்னா, சப்போஸ் இது பிறக்க போகிற குழந்தை ஆம்பளை குழந்தையாக பிறந்துச்சுன்னா இருக்கிற சொத்தெல்லாம் நம்ம வலிச்சுன்னு போயலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறா போல. உடனே அதுக்கு வந்து அஞ்சலி சொல்கிறாங்க, ஐயா என்னங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நம்மனா ஃபுட் டெலிவரி ஆப்பாக வச்சுருக்கோம் ஜொமேட்டோ ஸ்விக்கின்னு சொல்லிட்டு, அரை மணி நேரத்தில் டப்பார்னு டெலிவரி பண்ணுறதுக்கு, இது குழந்தை 10 மாதம் ஆகும் அதுக்கப்புறம் தான் டெலிவரி ஆகும் அப்படின்றாங்க. அடடா ஆச்சரியமான விஷயத்த நம்மளோட அஞ்சலி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சடார்னு சந்தோஷமாயிட்டு, உனக்கு ஒரு ஜூஸ் கொண்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தில் உள்ளே போகிறாப்புல, அந்த இடத்துல ஒரு ஷாக் வரதுக்குள்ளே கட் பண்ணி மறுபடியும் பாரதி கண்ணம்மாவை காட்டுறாங்க. பாரதி கண்ணம்மா ரெண்டு பேரும் ஸ்கூலில் மீட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாரதி பிரின்ஸிபல்கிட்ட டாக்கிங், என்ன டாக்கிங் அப்படின்னா, என் பொண்ணை நான் ஃபாரின் கூட்டு போய் படிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காப்பல. அதுக்கப்புறம் பிரின்ஸிபல் சொல்கிறாரு, என்ன பிரச்சனை, இந்த ஸ்கூலில் நல்ல ஸ்கூல் தான், இங்கேயே படிக்க வேண்டியதானே அப்படின்ட்டாரு. அதெல்லாம் முடியாது, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் என் குழந்தைய கூட்டினு ஃபாரினில் போய் படிக்க வைக்க போகிறேன், தேவையில்லாமல் பேசுனீங்கன்னா வாயிலேருந்து அந்த வார்த்தையே வர வச்சுறாரு அப்படின்றாப்பில் சொல்லி வாயை முட்டி இப்படி பார்க்குறா போல கதவை தந்து கண்ணம்மா என்று, ஐயோ ஐயோ இங்கே வேறு மாதிரி ஒரு ஃபைட் இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கும் போது சட்டார் கண்ணம்மா கம்மி, நான் வந்து வேலையை விட்டு நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பிரின்சிபல் ஷாக், என்ன நினச்சிருக்கீங்க, அவர் நான் குழந்தைய கூட்டணும் ஃபாரின் போகிறேன்றாரு, நீ என்ன நான் வேலை பண்ண மாட்டேன்ற, நான் பிரின்சிபலா இல்லை வேற தான் அப்படின்னு சொல்லி எமோஷனாக வராரு. சரி சரி கூடலன்னு கூடலன்னு, இன்னும் ரெண்டு பேருமே ஒரே விஷயத்த சொல்கிறீங்கன்னு, இவர் பிரின்சிபலாக இல்லை வந்து இந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை நினச்சுன்னா, நம்ம வீட்டுக்குன்னு ஒரு மாமான் இருப்பாங்க, பொண்டாட்டி பிடிச்சவங்களை பிரச்சனை நினச்சுனா அந்த மாமா தான் வந்து சரி பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு மாமாவான்னு தெரில அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தேவையே
தேவையே இல்லாம அந்த விஷயத்தையும் இந்த விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. என்னடா இது, இவருக்கு தெரியுமா தெரியாதான்றது தெரியல அப்படின்னு எனக்கு என்ன யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப பாரதிக்கும் கண்ணம்மாக்கும் தெரியாது அவங்களுடைய குழந்தைங்க தான் மாத்தி மாத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நம்ம பிரின்சிபலுக்கும் வந்து தெரிஞ்சுனே தெரியாத மாதிரி நடிக்கிறாரு போல, அவங்க வீட்டில் இருக்கிற மக்கள் மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் நம்ம கிட்ட தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு கன்ஃபியூஷனோட கொண்டு போறாரு. ரெண்டு பேரும் அந்த மாதிரி மேட்ச் பண்ணி பேசிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பாரதி சொல்றா போல, ஏன் இஷ்டம் நான் குழந்தைய போய் ஃபாரினில் படிக்க வைப்போன்ற போல, உடனே கண்ணம்மா சொல்றான், ஏன் அந்த குழந்தை இங்கே நல்லா தான் படிக்குது, அதுக்கப்புறம் இது ஃபாரினில் போய் படிக்க வைக்க போற, நான் வேலையை விட்டு போறேன் நீ ஒழுங்கா அந்த குழந்தை இங்கே படிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு கண்ணம்மா காண்டாய் கோயிங்க, அதுக்கப்புறம் கட் பண்ணி மறுபடியும் அஞ்சலி அக்கீல காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, திடீர்னு அஞ்சலிக்கு ஒரு மாதிரி வழி வரா மாதிரி ஒரு சின்ன ஒரு மாதிரியான ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நெஞ்சை பிடிச்சிட்டு, ஐயோ என்னன்னு தெரியல, இது மாதிரி ஒரு மூணு வாட்டி வலி வந்துருச்சு, கண்டிப்பாக டாக்டர் கிட்ட போய் காட்டணும், குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமோ சொல்லிட்டு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட தொடரும் அப்படின்ற எண்டு காட போகிறாங்க. கண்டிப்பாக லாஸ்ட்டாக முடியும் போது ஒரு எமோஷனலான ஒரு எண்டிங்காக தான் இருந்துச்சு இன்றைக்கி பாரதி கண்ணம்மாவில். என்னதான் ஒரு சீரியலாக இருந்தாலும் அந்த சீரியலோட ஐப்பு தூக்கணும் அப்படின்றதுக்காக இந்த குழந்தை இறந்து போகிற மாதிரியான காட்சிகள்லாம் தயவுசெய்து வச்சிடாதீங்க. ஏன்னா ஏற்கனவே எல்லாருமே ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷனில் இருக்கும் அந்த கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு, இதை இது பார்த்தாமல் இது வேற பார்த்து இன்னொரு டிப்ரெஷன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் அந்த மாதிரி காட்டலனா சந்தோஷம், பட் காட்டிட்டாங்கன்னா உண்மையிலே ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அது காட்டும் போதே அப்படி தான் இருந்துச்சு, திடீர்னு அஞ்சலிக்கு நெஞ்சு வலிக்குது, குழந்தைக்கு எதாவது ஆகிடுமோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அக்கில் சொல்கிறா போல, கூடிய சீக்கிரம் குழந்தைய பெற்று கொடு, எங்கள் அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி காட்டும் போது வீட்டில் ஏதோ ஒரு கேரக்டர் சாகடிக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. அந்த கேரக்டர் எந்த கேரக்டராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்றது கீழே காமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த சீரியல் சைக்கியோட வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு டாடா பாபு சொல்லிங்க, நான் பிரவீன் கேஎஸ். Bye.